சவுத் ஸ்பெஷல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறக்கூடிய வகையில் பல பொதுவான தகவல் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு தமிழக அரசின் முக்கிய அறிவிப்பு, அதாவது பார்த்திங்கன்னா இந்த ரிட்டையர் ஆயிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன காரணத்திற்காக இந்த அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டுள்ளது, அதை பற்றிய கூடுதல் தகவல் தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்குறோம். வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தாப்பில் அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். ஓய்வூதியம் பெறக்கூடிய அனைவரும் தங்கள் வாழ்வு சான்றிதழ்களை June 2019 இறுதிக்குள் கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஓய்வூதியம் பெற்று வரும் ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் இந்த ஆண்டுக்கான நேர்காணல் கடந்த ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றது. அனைத்து மாவட்டங்களில் உள்ள கருவூலங்கள், சாரநிலை கருவூலங்கள், ஓய்வூதியம் அளிக்கும் அலுவலகங்கள் ஆகிய இடங்களில் நடைபெற்று வரும் நேர்காணலுக்கு இதுவரை வராதவர்கள் அவர்களுடைய வாழ்வுச் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். வாழ்வுச் சான்றிதழை சமர்ப்பிக்க அவர்கள் நேரில் சென்றோ அல்லது இணையதளம் வழியாக சமர்ப்பித்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளனர். அதற்கான jeevanpramana.gov.in என்ற இணையதளமும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளத்தின் மூலமாக அவர்கள் கேட்கப்பட்டுள்ள தகவல்களை பூர்த்தி செய்து அதனுடைய ஆதாரங்களை சமர்ப்பித்தால் போதும் என்றும், அதை தவிர ஓய்வூதியம் வாங்கக்கூடிய அனைவரும் சம்பந்தப்பட்ட மாவட்ட கருவூலங்கள், சாரநிலை கருவூலங்கள் மற்றும் ஓய்வூதியம் அளிக்கும் அலுவலகங்கள் ஆகிய அலுவலகங்கள் நேரடியாக சென்று சமர்ப்பிக்கலாம் என்றும், அதற்கான கடைசி தேதி June 2019 கடைசிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு சார்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டப்பட்டுள்ளனர். அரசு சம்பந்தமான எந்த துறையில் வேலை பார்த்த பின்னர் ஓய்வூதியம் பெற்றுக்கொண்டிருக்கும் அனைவரும் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய அலுவலகங்களுக்கு சென்று தங்களுடைய வாழ்வுச் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம் என்றும் அதில் தெரிவித்துள்ளனர். அதாவது பார்த்திங்க அப்படின்னா ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாதிரி டேரெக்டாக வந்து போய் கையெழுத்து போட சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கையெழுத்து போட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய சமர்ப்பிக்க வேணும். அதே மாதிரி வந்து ரெவன்யூ நம்ம இருக்கோம், நம்ம தான் இருக்கோம், இல்லை அப்படின்னா வந்து நமக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனைவி வந்து ஓய்வூதியம் வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து வருடம் வந்து அதை சரிபார்த்துட்டே இருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை வந்து இது நடைபெறும். இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா வந்து அதற்கான நேர்காணல் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்று ஏப்ரல்லேருந்து நடைபெற்று கொண்டிருக்குது. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து சேர்ந்து கலந்து கொள்ள முடியாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க பார்த்திங்க அப்படின்னா நேரடியாக சென்று வந்து உங்களுடைய வாழ்வுச் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். அல்ல என்ன அப்படினா வந்து நேரடியாக போக முடியல அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் வந்து அவங்க கேட்கப்பட்டுள்ள கேள்விகள், அதே மாதிரி என்னென்ன ஆவணங்கள் கேட்குறாங்க அதெல்லாம் சமர்ப்பித்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்வுச் சான்றிதழே அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே எந்த கவர்மெண்ட், அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தாலும் ரிட்டையர்ட் ஆயிருக்க பார்த்திங்களா அவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு பயனுள்ள தகவல் தான். இது வந்து நம்மளுடைய நண்பர்கள், உறவினர்கள், யார் வீட்டிலே பார்த்திங்கன்னா யாராவது ஒருவர் வந்து அவங்களுடைய அம்மா அப்பா உறவினர்கள் யாராவது ரிட்டையர்ட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக பயனுள்ள தகவலாகும். முடிந்தவரை இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தாப்பில் அப்டேட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். அதான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகிருக்கவங்க எல்லாருமே வந்து வருடத்திற்கு ஒரு தடவை வந்து அதை சமர்ப்பித்தாகணும். அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் நேரடியாக ஒன்று இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து இதை சமர்ப்பிக்காமல் இருந்தோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து பென்ஷன் வந்து போட மாட்டாங்க. அதே மாதிரி வந்து நம்ம எப்போ வந்து நம்ம போய் சமர்ப்பிக்கிறோமோ அதற்கப்புறம் தான் வந்து அவங்க பென்ஷன் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிந்தவரை பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ஜூன் எண்டுக்குள்ளே வந்து எல்லாருமே போய் வாழ்வுச் சான்றிதழை சமர்ப்பிப்பது நல்லது. Thank you for watching.